நீ வேற சும்மா இருக்கல, வீட்டுல பிரியாணி இல்ல, சர்ச்சி இல்ல, வீட்டுக்கு போனாலும் இந்த பாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் ஓடினு. அம்மாடா நல்லா பாத்துக்கடா, ஏசம் படம் போகண்டா. உங்களால சிலதெல்லாம் அடிக்கப்பட்டு மூழ்கிதெல்லாம் சுமந்தாடா, நினச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கல. அம்மாடா நானும் அந்த படம்லாம் பார்த்துருக்கேன்டா, அது பார்த்தாலே நம்ம தண்ணியிலேருந்து தண்ணிலாம் வரும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆமாடா அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டாலும் அதெல்லாம் மனுஷனே கிடையாது. நீங்க ஆனது போதும், இந்தா போய் கேம்ல இருப்போம். மேடா எப்பவுமே ஜாலியாக செஞ்சு பேசினிருப்பீங்க, என்னடா சீரியஸாக என்ன எடுத்துருக்குன்னத்தில் ஈஸ்டரில் ஃபேஷன் ஆஃப் ப்ரைஸ்லாம் படம் பார்த்துலாம் எல்லாம் பசங்க. ஓ ஆ அப்படி ஃபேஷன் ஆஃப் க்ரேஸ் படம் பார்த்து என்னடா ஃபீல் பண்ணாதீங்க. ஓ இப்போ அதுதான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இதுக்கெல்லாம் யாராச்சும் ஃபீல் பண்ணுவாங்களா? இதெல்லாம் நம்ம கொண்டாடா தானே செய்யணும். என்னது ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டதை கொண்டாடணும்? ஆமாண்டா பாஸ்கர், இன்னும் எவ்வளோ நாள் தான் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சதை பற்றி நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது? அவர் மட்டும் சிலுவையில் அறையப்படலாம்னா ஆதாம் சிந்த பாவத்துக்காக இந்த முழு உலகமும் பாவிகளாதான் இருக்கும், எல்லாரும் நரகத்துக்கு போயிருப்போம். ஏசப்பா சிலுவையில் அறையப்படனால தான் நமக்கு இப்போ நித்திய வாழ்வில் நம்ம பங்காளிகளாக இருக்கிறதுக்கு வந்து எதுவாக இருக்குது? இன்னும் எவ்வளோ நாள் தான் அவர் இது பண்ணுறதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறது? சிலுவை கொண்டாடணும்டா. சந்தோஷப்படணும், அவரோட சிலுவையை நம்ம கொண்டாடணும். அதனால நம்ம இயேசுவையும் அவர் சிலுவையும் பின்பற்றுறது தான் நமக்கு எப்பவுமே வெற்றி. சிலுவையை கொண்டாட போறோம். நீங்க எப்படி கொண்டாடுவேன்? அவர் சிலுவையை கொண்டாடுவேன்.